ஸ்ரீலங்கா அரசியலில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி மாற்றத்தைத் தொடர்ந்து புதிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கியுள்ள அதேவேளை ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியமைக்க தாம் ஆதரவு வழங்கவில்லை எனவும் நேரடியாக கூட்டமைப்பு தெரிவித்து வருகின்றது. இந்த நிலையில் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாக யாழ் ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்திய MK சிவாஜிலிங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மஹிந்த ராஜபக்ஷவை ஆதரிப்பதா அல்லது ரணிலை ஆதரிப்பதா என்பது பிரச்சினையல்ல, எவரை ஆதரித்தால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பதை சிந்தித்து செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக கொண்டு வரப்பட்டதற்கு எதிராக ஜனநாயக விரோதம், அரசியலமைப்புக்கு விரோதம் என்பதால் நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையில் வாக்களித்தேமே ஒழிய ஐக்கிய தேசிய கட்சி கௌரவ ரணில் விக்ரமசிங்காவோ இல்லை இன்னொரு தலைவரையோ கொண்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. என்றால் 3.5 ஆண்டுகளை ரெண்டு பிரதான கட்சிகளும் சேர்ந்து கழித்து விட்டார்கள். ஆகவே எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாகவும் இலங்கையிலே ஒரு சுமூகமான சூழ்நிலையை கொண்டு வருவதற்கு நாங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதை செயற்படுத்த வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுக்கு என்ன, நாங்கள் சிறு ஏற்கனவே நம்பி ரணில் விக்ரமசிங்கா மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்ட பொழுது சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அது இன்றைக்கு எத்தனை செயற்படுத்தப்பட்டது இல்லை என்பதை பற்றி யாருக்கும் தெளிவாக இன்னும் கூறப்படவில்லை. இதை விடுத்து பல விடயங்களை சொல்லி கொண்டிருக்காமல் பல விடயங்களில் சொல்வார்கள், ஒற்றை வரி கோரிக்கை இல்லை இரட்டை வரி கோரிக்கை என்று. இப்போ உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் ஒரு பிரதமர் நம்பிக்கை கோருவதாக இருந்தால் சிங்கிள் லைன் சொல்வது இன்னாரே கௌரவ இன்னாரே நம்பிக்கை இருப்பது வந்து இந்த பாராளுமன்றம் தீர்மானிக்கிறன்றது தான் கொடுக்குறது. இப்போ ராஜபக்ச நம்பிக்கை பெறையரனே கோருகிறார் என்றால் கோர வேண்டும். இப்போ வடக்கு மாகாண சபையிலே நம்பிக்கை இல்லை என்ற சர்ச்சை எழுந்த பொழுது வடக்கு மாகாண சபையில் மாகாண சபை சட்டத்தின் கீழே நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு இடமில்லை. நம்பிக்கை தீர்மானத்தை அவர் கோர வேண்டும். முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவர் கோர வேண்டும் என்பதுதான் அந்த முறை. அதே போல இப்பொழுது இன்னும் போல காணாமல் போனவருடைய பிரச்சனை இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, கையை விரித்த நிலைமை. ஆகவே ஏனைய மற்ற விடயங்கள், போர்க்குற்றங்கள், அதற்கான நீதி போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்து கொள்வோம். ஆகவே இந்த ரெண்டு விடயங்களையாவது இன்றைக்கு வலியுறுத்த முடியாவிட்டாலும் மக்கள் இதை எங்களுடைய கட்சிகள் கோரிக்கையாக வலியுறுத்தி, இதை வலியுறுத்தாமல் எந்த, அதாவது 2015ஆம் ஆண்டு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நம்பிக்கை அடிப்படையில் ஆதரவு வழங்கியது போல மீண்டும் ஆதரவு வழங்கக்கூடாது, வழங்குவது எங்களுடைய மக்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது என்பதுதான். இன்றைக்கு ஈழத்திலே பரவலாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், புலம்பெயர் நாடுகளிலே இருக்கக்கூடிய தாய் தமிழகம் தொப்புள் கொடியுறவன் தாய் தமிழகத்திலிருந்து பல தலைவர்களும் மக்களும் எங்களை தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இதே போல புலம்பெயர் அமைப்புகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையிலே ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு இல்லாமல் ஒரு தற்கால இடைக்கால தீர்வாக இது இணைப்பது நீங்கள் கேட்கலாம். இந்த மாகாண சபை வடக்கு கிழக்கு இணைத்தால் பிரச்சனை நிரந்தர தீர்வா இல்லை, அது ஒரு இடைக்கால தீர்வு தான். அது இணைத்தால் அதிலே போலீஸ் நிலப்பாது காணி பாதுகாப்பு இருக்குமா இருந்தால் ஒரு அரவாசி பிரச்சனைக்காவது நாங்கள் தீர்வு காண முடியும். அடுத்த கட்டத்தை இலங்கைக்குள்ளே தீர்க்க முடியாவிட்டால் நாங்கள் பொதுசன வாக்கெடுப்பை அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் இறுக்கமாக இந்த விடயங்களை எங்கள் மக்கள் சார்பிலே மக்கள் வலியுறுத்த வேண்டும். அதை விடுத்து தொடர்ந்து பச்சையிலே இருக்கக்கூடிய காதல் காரணமாக தமிழ் தலைகளுக்கோ தமிழ் தலைமைகளுக்கோ தமிழ் மக்களுக்கோ இருக்கின்ற காரணத்தால் இவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு போகக்கூடாது. வேண்டுமென்றால் ரெண்டு பேரிடம் அந்த நிபந்தனைகளை கேட்கலாம், ஒருவரிடம் தான் கேட்க வேண்டும் என்று அல்ல. ஆகவே நாங்கள் சும்மா இருந்தால் நடுநிலைமையாக இருந்தால் மீண்டும் மஹிந்த ராஜபக்ச வந்துடுவார். ஆகவே ஏதாவது செய்ய வேண்டும். இது ஒரு காலத்திலே நீங்கள் சொல்வீர்கள், ஜனாதிபதி தேர்தல் வந்தாலும் சொல்வீர்கள், இப்போ பகிரங்கமாக சொன்னாங்க ஓட்டு எடுக்கலான்னு நாங்கள் வந்து இருக்க வேண்டியது. அப்போ நாங்கள் நெடுக அழிவையும் அவமானத்தையும் சந்தித்து கொண்டு குறுக்கப்பட வேண்டுமா? நாங்கள் இதே தெளிவாக நிற்க வேண்டும், நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆதரவு கொடுப்பதாக இருந்தால் அதை பகிரங்கமாக எங்கள் மக்களுக்கு தெரிவதாக அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. தற்போதைய அரசியல் குழப்பங்கள் காரணமாக தமிழ் மக்கள் மீது வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டால் அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் தமது படைகளை அனுப்ப வேண்டும் என அமெரிக்க பிரதிநிதிகளிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். மீது தாக்குதல் நடத்தப்பட ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் அயலில் இருக்கக்கூடிய இந்தியாவோ அல்லது நீங்கள்
அமெரிக்கா போன்ற நாடுகள் உடனடியாக சில மணி ஒரு மணித்தியாலம் கூட தாமதிக்காமல் நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும். அமெரிக்க படைகளை 7வது கடற்படை போன்றவற்றை அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியையும் கூறியிருக்கின்றோம். ஆகவே இலங்கையிலே இவர்கள் இன்றைக்கு தங்களுக்குள்ளே மோதிவிட்டு ஒரு பக்கத்திலே எங்களோட உணர்ந்து முடிக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறதையும் சுட்டிக்காட்டி